வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்தனேஸ்வரம் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஆசனம் இல்லை முத்திரை. தினந்தோறும் ஆசனம் பண்ணுறோம். இந்த முத்திரைகள் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணும்போது, தியானங்கள் பண்ணும்போது இந்த முத்திரைகள் நம்ம இருப்போம். அதாவது எப்போவுமே தியான் முத்ரா அப்படின்னு ரெண்டு கைகளும் நீங்கள் கட்டைவர்களும் சுண்டுவர்களும் ஒரு டச் பண்ணுற நிலையில் வச்சுட்டு நம்ம அதோ உங்களுடைய மூட்டு இல்லையா, கால் மூட்டு மேலே உங்களை கை மணிக்கட்டு ரெஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அப்போ நம்ம தியானம் பண்ணுவீங்க. சில பேர் வந்து ஆஃபீஸ்லேயோ சரி வீட்லேயும் சரி சில நேரங்களில் சும்மாவே இருப்போம், அப்போ எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு முத்திரை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, நிறைய முத்திரைகள் இருக்குது. இருந்தாலும் தியானம் பண்ணும்போது முத்திரைகள் செய்வது தான் ரொம்ப சிறப்பானது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிராணாயாமம் பண்ணிகிட்ருக்கேன், காரில் தானே உட்காந்துருக்கேன், பஸ்ஸில் தான் உட்காந்துருக்கேன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த வேகமானது நீங்கள் வண்டியோடு சேர்ந்து போகும், உங்கள் ரத்த ஓட்டமும் கூட சேர்ந்து அதிகமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் முத்திரை வச்சுருந்தாலும் கம்மியாக தான் அது பெனிஃபிட் கிடைக்கும். காலை நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் நீங்கள் தியானம் பண்ணும்போது முத்திரைகள் பதிங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், நல்ல ஃபீலிங் தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம ரெண்டு முத்திரை பார்ப்போம். ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் சின்ன கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு முத்திரை வந்து ரெண்டு விரல்கள் தொட்டுற மாதிரி இருக்கும், ஒரு முத்திரை அதே ஒரு விரல்கள் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபோல்டு பண்ணி லாக் ஆகிருக்கும் இல்லையா. அதில் அக்னி முத்திரை பிருத்திவி முத்திரைன்றது ஒரே தான். அதாவது உங்களுடைய மோதிர விரலை உங்களுடைய கட்டை விரலால் நீங்கள் ரெண்டு டச் பண்ணிங்கன்னா அது வந்து பிருத்திவி முத்திரை, அதே நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா இது வந்து அக்னி முத்திரை ஆகும். நேர்களை இந்த முத்திரைகள் நீங்கள் பதிக்கும்போது கவனமாக பார்த்து வச்சுக்கணும். சிலது வந்து சில பெனிஃபிட் இருக்குது, சில பெனிஃபிட் கிடையாது. அதாவது நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு ஃபிங்கரை லாக் பண்ணிங்கனா, உங்கள் கட்டை விரலால் லாக் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்னா, அதில் இருக்கிற சில சத்துக்கெல்லாம் எரிக்கப்படும். நீங்கள் டச் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சத்தானது பூஸ்டிங் ஆகும் நல்ல. இப்போது நீங்கள் அக்னி முத்திரை பண்ணிங்க அப்படின்னா அது லாக் ஆகிடுது. அந்த அக்னி அதாவது நெருப்பானது உயர்ந்திருக்கும் இல்லையா, கனிமம் உங்களுடைய உடம்பில் இருக்க கனிமங்கள் குறைவாக இருக்கும். அதே நேரம் டச் பண்ணும்போது கனிமங்களை மேல் நோக்கி விடும். அதாவது நீங்கள் நெருப்பு இருக்குது, நெருப்பில் மண் போட்டிங்கன்னாலும் அணைஞ்சிரும் இல்லையா, நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்குது அதில் உள்ள மண் வாரி போட்டிங்கன்னா அணைஞ்சிரும். அதே அந்த நெருப்பு நல்லா எரியணுன்னா ஊதி விட்டிங்க நல்லா எரியும் இல்லையா, அப்போ காற்று வந்து அதுக்கு நிறைய பலம் கொடுக்குது, அதே மண்ணுன்னு அழிக்குது. இதே நெருப்பில் நீங்கள் ஒரு பாத்திரமோ அல்லது ஏதோ வச்சுட்டு அதில் ஏதோ ஒரு கனிமங்கள் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அது கருகி வீணாகவும் போயிடுது. அதே அது எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வறுக்கும்போது அது கண்டிப்பாக அந்த மினரல்ஸ் அதிலே தங்கியிருக்கும் இல்லையா, எரிஞ்சு போச்சுன்னா வீணாக போயிடுது இல்லை, அது சாம்பல் ஆகிடுது. அந்த மாதிரி உங்கள் உடம்புல இருக்கிற சத்துக்கள் நெருப்பு மூலமாக அழிக்கணும், தேவையில்லாத எக்ஸஸாக இருக்குது அழிக்கணும்னா நீங்கள் அது மேலே நெருப்பு அதிகம் மேலே இருக்கணும், அது கீழே அந்த மண்ணில் வந்து எரிஞ்சு போகிற மாதிரி இருக்கணும். இல்லை நெருப்பு அதிகமாக குறைக்கணும், கனிம சக்தி அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால் நிதானமும் யோசித்து நல்ல புரிஞ்சு நல்ல குருமார்களை கற்றுக்கிட்டு அப்புறமா செய்ய ஆரம்பிங்க இல்லையா. இன்றைக்கி நம்ம இந்த பண்ண போகிற அக்னி முத்திரைக்கும் அதே போல் இந்த பிருத்திவி முத்திரைக்கும் வித்தியாசம் என்ன, பிருத்திவி முத்திரை உங்கள் ரத்த அணுக்களை பூஸ்ட் பண்ணிவிடும், அதாவது நல்ல புத்துணர்வு பேரை வைக்காது, அதே போல் தைராய்டுக்கு ரொம்ப நல்லது. அக்னி முத்திரை என்ன பண்ணும், உங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணி வைக்கும், அதே நேரத்தில் தேவையில்லாத கனிமங்களை குறைக்கும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்கள். இப்போ நம்ம செஞ்சு பார்ப்போம் அந்த முத்திரைகளை. நேர்களை இன்றைக்கி பண்ண போகிற இந்த ரெண்டு முத்திரைகளில் ஒன்று வந்து அக்னி முத்திரா சொன்னேன், ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து பிருத்திவி முத்திரா. ரெண்டுமே ஒரே போஸ் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் என்ன இருக்குன்னா, அதாவது முதல்ல கை இருக்கு இல்லையா, இது வந்து நெருப்பு, இது காற்று, இது வந்து வெற்றிடம், இந்த மோதிரல் வந்து மண் கனிமம் சொல்லுவாங்க, சுண்டு விரல் வந்து நீர் ஆதாரம். இப்போ நம்ம இன்றைக்கி பிருத்திவி முத்திரை பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ரெண்டுமே வந்து லைட்டாக டச் பண்ண போகிறோம் இல்லையா. இந்த பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் ஒரு நூலை பிடிக்கிற மாதிரி இப்படி வச்சாலே போகிறோம். மற்ற விரல்கள்லாம் நேராக வச்சுருக்கீங்க நீங்கள் இல்லையா, இப்படி நேராக வச்சுருக்கீங்க. இந்த முத்திரா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் தொடையில் மூட்டில் இந்த மணிக்கட்டு போய் ரெஸ்ட்டில் வச்சு வைக்கிறீங்க அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் இந்த முத்திரை வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த நெருப்பும் இந்த கனிமம் ரெண்டும் அந்த நாடிகள் போய் உங்கள் உடலில் போய் ஒரு சமச்சீரான ஒரு பொருளை கொடுக்கும். என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் பிளட் சர்க்குலேஷன் நல்லா பண்ணிவிடும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகணும் அப்படின்னா ஹார்ட் பீட் நல்லா இருக்கணும். அப்போது இருதயத்துக்கும் நல்லது, உடம்புல அந்த ரத்த ஓட்டம் போதும் நல்லது. அந்த ரத்த ஓட்டம் போய் லங்ஸில் போய் ஆக்சிஜனை கலெக்ட்ன்னு வரணும், கிட்னிக்கு போய் அதே மாதிரி தேவையில்லாத மினரல்ஸ்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் நல்லா சுத்தமாகி வரணும், திருப்பி லங்ஸில் ஆக்சிஜன் எடுத்துக்கணும், திருப்பி ஹார்ட்டுக்கு வரணும். இந்த சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கணும் இல்லையா. இந்த பெஸ்ட்டில் இந்த முத்திரா வச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் முத்திரா இல்லையா, பிருத்திவி முத்திரா. இதிலேயே வேறு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வீக்னஸ் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தாலும் வீக்னஸ் நல்லா போயிடும் இல்லையா, அப்போ நல்லாயிருக்கும். அந்த வீக்னஸ்லாம் குறைஞ்சினே வந்தனாலே உங்களுக்கு சுறுசுறுப்பு தன்மை கொடுத்துரும். அதே நேரத்தில் உங்களுடைய மெட்டபாலிசம்
அதாவது உங்களுடைய உடம்புல இருக்கிற கனிமங்கள் எல்லாமே வந்து பூஸ்டிங் ஆகும் இல்லை இது வந்து என்ன பண்ணுது எரிக்கல நெருப்போடு சேர்ந்து அது உஷ்ணத்தோடு சேர்ந்து விளையாடுது இல்லையா இதே இப்போது அக்னி முத்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த விரலுக்கு மேலே இந்த கட்டை அழுத்தி வைக்கணும் புரிஞ்சுதா ரெண்டுமே ஒன்று தான் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது இந்த மூணு விரல் அப்படியே தான் இருக்குது உங்கள் மோதல் விரலும் உங்கள் கட்டை விரலும் மட்டும்தான் இப்போது சேர்ந்துருக்கு இதில் இதை லாக் பண்ணுறீங்க லாக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் தைராய்டு கிளாண்டுக்கு ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் தைராய்டுக்கு ரொம்ப நல்லது அதே போல் உங்கள் டைஜஷன் நல்லா ஹெல்ப் பண்ணும் வஜ்ராசன் உக்காந்துலேயே உங்கள் டைஜஷன் நல்லாயிருக்கும் அதில் நீங்கள் பத்மாசன் போட்டு இந்த தியான் முத்ரா இருக்கும்போது இந்த மாதிரி முத்ராவில் இதை அக்னி முத்ரா வச்சிங்கன்னா இன்னும் நல்லது அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் இஷ்யூஸ் எல்லாம் பிரச்சனைலாம் சால்வ் ஆகும் வெயிட் நிறைய இருக்கும் கண்டிப்பாக இந்த அக்னி முத்ரா வச்சுக்கோங்க பிருத்வி முத்ராவுக்கும் அக்னி முத்ரா வித்தியாசம் பாருங்கள் பிருத்வி முத்ரா பூஸ்ட் பண்ணும் இது வந்து லாஸ் பண்ணிவிடும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆன்சைட்டி அதாவது சில பேர் சின்ன சின்ன வயசுலாம் கோச்சிப்பாங்க இல்லையா அமைதி எளிமையெல்லாம் இருப்பாங்க உடம்புக்குள்ளார ஏதோ ஒரு குழப்பமாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்காது சிம்பிளாக இருப்பாங்க ஈஸியாக எடுத்துப்பாங்க எல்லா விஷயத்தையும் ஏன்னா டைஜஷன் சரியாகலைனாலே நம்மளுக்கு ஒரு டென்ஷன் கோவம் வரதான் செய்யும் மனசுக்குள்ளார அது ஒரு இரிட்டேஷனாக இருக்கும் இல்லையா அது டைஜஷன் நல்லா ஆகுது அதே நேரத்தில் உங்கள் தைராய்டுலாம் நல்லா ஒர்க் பண்ணுது வெயிட் இஷ்யூ ப்ராப்ளம் சால்வ் ஆகுது அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சைட்டி குறைய தான் செய்யும் ஸோ சிம்பிள் மெத்தட் நீங்கள் இந்த மாதிரி முத்ரா வச்சுட்டு பண்ணிங்கனாலே போகிறோம் அப்போது ஒரு முத்ரா வந்து இப்படி வச்சுருப்பீங்க டச்சு ஒன்று ஃபோர் பண்ணி லாக் பண்ணுறீங்க நல்ல வித்தியாசம் பார்த்துக்கோங்க முத்ரா வித்தியாசம் பார்த்துக்கோங்க இது வந்து நான் வலது கையில் காமிக்கிறது உங்களுக்கு அக்னி முத்ரா இடது கையில் காமிக்கிறது பிருத்வி முத்ரா நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக சிலைகள் மட்டும் பார்க்காதீங்க கோயில் தெய்வங்களை பார்க்கும்போது அதில் எல்லாருடைய ஹேண்ட்ஸும் செக் பண்ணுங்கள் நிதானமாக பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முத்திரையில் அவங்க இருப்பாங்க ஏன் அந்த முத்திரை அவங்க கொடுக்குறாங்கிறது அங்கே பார்க்கும்போது அந்த ஹிஸ்ட்ரி படிக்கும்போதும் கண்டிப்பாக புரிஞ்சிடும் என்ன நேர்களில் இன்றைக்கி நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம் அதே போல் நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸு நரம்பு தளர்ச்சி எப்பவுமே நரம்பு தளர்ச்சின்றது வயசானவங்களுக்கு தான் வரும்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் ஒரு வேலை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கிறதா கூட அவங்களுக்கும் அந்த நரம்புகள் தளர்வடையும் செய்யும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஒரு பகுதி மட்டும் பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து நம்ம நிறைய மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறோம் பட் உடம்பு முழுக்க நரம்பு தளர்ச்சி இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வயசானவங்களுக்கு தான் வரும் அதை என்ன பண்ணணும் ஈஸியாக அப்படின்னா துளசி சாறு கிராம்பு தூள் தேனில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் அதாவது எப்போ எடுத்துக்கலாம் மார்னிங் இல்லை ஈவினிங் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூனாலும் எடுத்துக்கலாம் அதாவது துளசி சாறுன்றது நீங்கள் ஒரு 15 இலையை நல்ல கசக்கி பிழிஞ்சால் தான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு கிடைக்கும் இல்லையா அந்த சாரில் கிராம்பு தூள் கொஞ்சம் போடணும் ஒரு கிராம்பு போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக வாயிலும் புண்ணாக இருக்கும் இல்லையா அதனால் தேன் மிக்ஸ் பண்ணிக்கணும் கூட அப்போ துளசி சாறு கிராம்பு தூள் தேன் மூணும் கலந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நாற்பட ஒரு 48 தொடர்ந்து சாப்பிட்டுருந்தால் கண்டிப்பாக நரம்பு தளர்வுன்றது கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிருக்கும் செஞ்சு பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க என்ன நேரில் இன்றைக்கி நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம் நல்ல ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தோம் நாளைக்கு மீண்டும் இந்த புத்தனேஸ்வரம் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்